कारण। ஹரே கிருஷ்ணா, பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்துல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். நம்ம கடந்த சில தினங்களாக பகவத்கீதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது, பகவத்கீதை ஓரொரு அத்தியாயம் கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன, அத ரொம்ப எளிமையான முறையில சில பிரபுபாதருடைய விளக்கங்கள், பகவத்கீதை உண்மையுறிவில் மையமாக வைத்துக் கொண்டு சில பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், ரொம்ப எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக பகவத்கீதைக்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த பகவத்கீதை பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகம் முழுவதும் எல்லோராலும் பின்பற்றக்கூடிய ஒரு ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஒரு புஸ்தகம் பகவத்கீதை உண்மையுறவில். அப்ப நம்ம நேற்றைய சத்சங்கத்துல, நேற்றைய வகுப்புல பகவத்கீதையுடைய ஐந்தாவது அத்தியாயம் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன, அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நேற்றைய கிளாஸ்ல வந்து ஐந்தாவது அத்தியாயத்தை பத்தி படிச்சோம். ஒரு தண்ணி உணர்ந்த ஆத்மா வந்து எல்லோரையும் சமநோக்கில பார்ப்பாரு. அவர் எந்த ஜீவனையும் வேறுபடுத்தி பாக்குறது இல்ல. அவர் எல்லா ஜீவனுக்குள்ளயும் பகவானை பாக்குறார். எங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அந்த ஆன்மா கூட கிருஷ்ணரும் பரமாத்மாவா இருக்காரு அப்படிங்கறத நேற்று சத்சங்கத்துல பார்த்தோம். பரமாத்மா பற்றி நேற்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பரமாத்மா வந்து அவரு சாட்சியாகவும் ஒரு அனுமதிப்பவராகவும் நம்ம ஹதயத்துல வீட்டிருக்காரு. பார்த்தோம் இந்த இதயத்துல ரெண்டு, நம்ம உடல்ல ரெண்டு ஆத்மா இருக்காங்க, ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா. ஜீவாத்மாவை நாமே இந்த உடல்ல இருந்து இன்பத்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரமாத்மா வெறும் சாட்சியா இருக்காரு. அப்புறம் தாமரை இலைய மையமா வச்சு ரொம்ப எளிமையான உதாரணம், எப்படி உலகத்துல பற்று இல்லாம நம்ம வாழணும், நம்ம பற்றுதல் எப்படி பகவான் மேல வைத்துக் கொள்வது, அற்புதமான ஒரு தத்துவம் நேற்று ஐந்தாவது அத்தியாயம் கற்றுக் கொடுத்த பாடம். அப்ப துறவு என்பது வெளி தோற்றத்தால் அல்ல, துறவு என்பது பற்றில்லாமல் செயலாற்றுவது. துறவு என்பது பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதல் கொள்ளாம பெரும்பாலும் கடமைக்காக மட்டுமே செயலாற்றுவது. இதெல்லாம் நேற்று நம்ம ஐந்தாவது அத்தியாயத்திலும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐந்தாவது அத்தியாயத்துடைய தலைப்பு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். நம்ம செயலை வந்து எப்படி பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது, எப்படி பலனை எதிர்பாராம பற்றில்லாமல் செயலாற்றுவது, அதனுடைய விலை என்ன, எந்த மாதிரி நம்ம நல்ல தீய விளைவுகள்ல இருந்து விடுபடுவோம், கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது எவ்வளவு உயர்ந்ததுன்னு நேற்றைய சத்சங்கத்துல பார்த்தோம். சோ இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயம். இந்த அத்தியாயம் பகவத்கீதையினுடைய யோக முறைகள், என்னென்ன யோக முறை இருக்கு, இந்த அத்தியாயம் யோகத்தை பத்தி ஒரு அத்தியாயம். அது குறிப்பா கலியுகத்துல இப்போ யோகா அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்கு. எல்லாரும் அந்த யோகா பண்றோம், இந்த யோகா பண்றோம் அப்படின்னு யோகா பண்றதா சொல்றாங்க இல்லையா. இப்ப யோகான்னா என்ன, இந்த அத்தியாயத்துல நம்முடைய பாடம் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கூடிய பாடம் யோகம்னா என்ன, என்னென்ன யோகம் யோகா இருக்கு, யோகா என்றால் என்னென்ன யோகா இருக்கு, அந்த யோகா பண்றதனுடைய குறிக்கோள் என்ன, எதுக்காக யோகா செய்யணும், அந்த யோகாவுடைய குறிக்கோள் என்ன, யோகத்தினுடைய இறுதி இலக்கு லட்சியம், யோகத்துல பயில்வதால நம்ம என்ன அடையணும், அதுதான் இந்த அத்தியாயம் நம்ம கற்றுக் கொடுக்கும். அப்ப இந்த அத்தியாயம் யோக முறைகளை பற்றிய அத்தியாயம். இதுல வந்து நான்கு பாகமா பிரிச்சிருக்கோம். இப்ப ஒரு பாகமா சத்சங்கத்துல படிக்க போறோம். ரைட். யோகா அப்படிங்கிறது என்னன்னா, யோகா அப்படின்னா இணைக்கிறது, லிங்க் பண்றது. யோகா அப்படின்னா கனெக்ட் பண்றது. யோகா அப்படிங்கிற வார்த்தையுடைய தமிழாக்கம், யோகா என்பதோடைய வார்த்தையுடைய தமிழாக்கம் என்னன்னா தொடர்பு படுத்துவது, இணைப்பது. அப்ப யோகாவுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, யோக இந்திரிய சம்யமா. யோக இந்திரிய சம்யமானா யோகா அப்படின்னாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யார் ஒருத்தர் யோகி ஆக முடியும்னா, யார் வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்கதான் யோகியா இருக்க முடியும். அப்ப எங்களுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஒரு உபன்யாசத்தை இதை பத்தி விவரமா சொன்னார். ரோகி போகி தியாகி யோகி
நாலு விதமான நபர்கள் இருக்காங்க. ரோகி, போகி, யோகி, தியாகி, யோகி. ரோகி அப்படின்னா எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நிறைய சாப்பிட சாப்பிட என்ன ஆகுன்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது, கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடும் போது அவனுக்கு வியாதிகள், பல்வேறு வியாதிகள் வரும். அதனால அவன் ரோகி ஆகிவிடுறான், ரோகி ஆகிவிடுகிறான், டிசீஸ் பர்சன். ரெண்டாவது ரோகி, அப்புறம் தியாகி. தியாகிங்கிறவன் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எனக்கு அதிகமா ஒண்ணு வேண்டாம், நான் தேவையானது மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு உலக விஷயங்களை தியாகம் பண்றவன், புலன்களை கட்டுப்படுத்துறவன், அவனே யோகி ஆகிறான். அப்ப யோகிங்கிறவர் அளவாக உண்பவர். இது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு இடத்துல அழகா சொல்றார், யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேத்தசு சப்னசு யுக்த சேத்தசு கர்மசு யுக்த சப்னாவபோதஸ்ய யோகோபவதி துக்கரா. யார் ஒருத்தர் உணவு, உறக்கம், கேளிக்கை, வேலை இதெல்லாம் மிதமா செய்யறாங்களோ, அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமா தூங்கக்கூடாது, தூங்காம இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமா உழைக்க கூடாது, உழைக்காம இருக்கக்கூடாது, அப்ப எல்லாமே மிதமாக நார்மலா தேவைக்காக மட்டும் ஒரு மிதமாக செயல்படக்கூடியவன் அவனே யோகி. யோகினா உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை இதையெல்லாம் மிதமாக செய்பவனே யோகி. அதுக்கப்புறம் அதாவது போகி, போகி ரோகி, ரோகி போகி யோகி தியாகி யோகி. போகி ரோகி, ரோகி போகி தியாகி யோகி. போகி அப்படிங்கிறவங்க வித விதமான உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால அவன் ரோகி ஆயிடுவான், அவனுக்கு நோய் வந்துடும், கண்ட இடத்துலயும் கண்டதையும் சாப்பிட்டு. அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கிறவன், நாக்கெல்லாம் கட்டுப்படுத்திருக்கிறவன், எனக்கு பௌதிக விஷயம் வேண்டாம், உடன்பு விஷயங்கள் விலகி இருப்பவன், சற்று உயர்ந்து தியாகி ஆகிறான். அதனையும் கடந்து ஒருவன் மனதிலையும் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தும் போது அவன் யோகி ஆகிறான், யோகி ஆகிறான். அப்ப இந்த அத்தியாயம் நம்ம என்னவா இருக்கணும், இந்த அத்தியாயம் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம், நம்ம விதவிதமான பலகாரத்தை சாப்பிட்டு, விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு நாக்கு கட்டுப்படுத்த முடியாம பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போய் நல்ல உடம்பு வச்சு கொழுப்புள்ளாகி எந்திரிச்சா உட்காந்து எந்திரிக்க முடியாது, தொப்பையெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு போகியா வாழணுமா, இல்ல எல்லாம் எதை எதையோ சாப்பிட்டு வியாதிகளை நிறைய வியாதிகளை உருவாக்கிக்கணுமா, இல்ல அளவா தேவையானது மட்டும் சாப்பிட்டு இந்த உடலையும் ஆன்மாவையும், இந்த உடல் உள்ள ஆன்மா இந்த உடல் இரண்டையும் பராமரிக்கிறதுக்காக மட்டுமே உண்பவன் தான் யோகி. அப்ப நம்ம யோகி ஆகணுமா, தியாகி ஆகணுமா, போகி ஆகணுமா, போகி ஆகணுமா, நம்மளே முடிவு பண்ணி. இப்ப நம்ம சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்கீங்க, நம்ம இதுல எந்த கேட்டகரியில இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திக்கணும். உணவுதான், உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம உணவு வந்து பாரம்பரியமான உணவை சாப்பிடும் போது, இயற்கையான உணவுகளை சாப்பிடும் போது, அதுவும் தேவையான அளவு, இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக மட்டுமே சாப்பிடும். நாக்குதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதில் கூட பேசிட்டு இருந்த பக்தர்கள்ட்ட, நாக்கு வந்து என்ன பலகாரம் சாப்பிட்டாலும் அந்த தொண்டை குழியில போற வரைக்கும் தான், தொண்டை குழிக்கு கீழே போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அதில் எந்த வித்தியாசம் கிடையாது. அப்ப நாக்கினுடைய சுவைக்கு தான் நமக்கு இது வேணும் அது வேணும், நிறைய ஆயில் போடணும், நிறைய ஆயில் போட்டு எண்ணெயில பொறிச்சது வறுத்தது இந்த மாதிரில நிறைய நாக்கினுடைய சுவைக்காக சாப்பிட்டு என்ன ஆயிடுறோம், நம்ம வியாதிகளை ஒன்று பண்ணிக்கணும். அதனால கூடுமான வரைக்கும் உணவு வந்து இயற்கையான உணவாக, நல்ல சத்தான உணவு, பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவு. இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வருது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை உடம்புல, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, காரணம் என்னுடைய உணவு வந்து ஆரோக்கியமான உணவு இல்லை. ஆரோக்கியமான உணவு, பாரம்பரியமான உணவு சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியமா இருக்கும். ரைட். அடுத்தது யோக இந்திரிய யோகாங்கிறது புலன்களை கட்டுப்படுத்துறதா, அதுக்கப்புறம் மனது, மனதை கட்டுப்படுத்துறதா யோகா. யார் ஒருவன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவனே யோகி ஆவான். அப்ப அடுத்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நமக்கு எதிரி நண்பன் யாரு, நம்மளுடைய எதிரி யாரு, நண்பன் யாரு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு எனக்கு இந்த பக்தரை பிடிக்காது, அந்த சொந்தக்காரங்களை பிடிக்காது, எனக்கு இவர் நண்பரே இல்லை, சும்மா நண்பர் மாதிரி நடிக்கிறாரு, இவன் எதிரி,
எங்க எடுத்து எடுத்து வீட்டுக்காரங்கிட்ட எனக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஆகாது, இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, நம்ம இந்த மாதிரி ரெண்டு குரூப் வச்சிருக்கோம். இவங்கெல்லாம் எனக்கு வேண்டியவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க. அப்போ என்னுடைய எதிரி யார் இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா என் எதிரி வேற எங்கேயுமே இல்லை, என் எதிரி என் கூட தான் இருக்கான். என் மனமே என் எதிரி, என் மனமே என் நண்பன். பந்தூராத்மானம் தஸ்ய ஏனாத்மைவாத்மன ஜிதக அனாத்மனஸ்து சத்ருதே வர்ததே ஆத்மைவ சத்ருவத். மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாவான், ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அவனே மிகப்பெரிய விரோதி ஆவான். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. யாராவது தலைவலி வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்களா? எனக்கு தலைவலி வந்துச்சு, நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தலைவலி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் எங்க சொந்தக்காருக்கு வந்து காலில் சுணுக்கு வந்துச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் என்னுடைய தாத்தாவுக்கு வந்து இடுப்பு வலி வந்துச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி நம்ம இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். தலைவலி வந்து தற்கொலை பண்ணவங்க, கால் வலி வந்து தற்கொலை பண்ணவங்க. அப்ப எதுக்காக தற்கொலை பண்றாங்க? மனதினால வரக்கூடிய வலி. அப்ப உடலால பெறக்கூடிய வலியை காட்டிலும் மனதால வரக்கூடிய வலிதான் பொறுத்துக்க முடியாது. உடலால ஏற்படக்கூடிய வலி கூட பொறுத்துக்கலாம். சரித்திரத்துல நம்ம இங்கேயும் அதிகமா படிச்சிருக்க மாட்டோம், உடம்பால வலி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நிறைய பேர் பாருங்க, மனதினால மனதனுடைய வலி தாங்க முடியாம. அப்ப மனது வந்து சூட்சமான ஒரு சரீரம். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, நமக்கு ரெண்டு சரீரம் இருக்குன்னு. மனது வந்து சூட்சமான சரீரம். மனது என்ன பண்ணுது? மனதோட வேலை என்னன்னா ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கும். இது வேணும், இது வேணாம், என் நண்பன், இவன் எதிரி. இந்த டிஃபரன்ஷியேட், இந்த பாகுபடுத்தி பாக்குறது, வேறுபடுத்துறது, பாகுபடுத்துறது தான் மனதோட வேலை. அப்ப மனது தனக்கு பிடிச்சமான விஷயத்தை ஏத்திக்கும், பிடிக்காத விஷயத்தை ஏத்துக்காது. அப்ப யாருடைய மனது அவனுக்கு நண்பனா இருப்பா? எந்த மனது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ, எந்த மனது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கோ, அந்த மனது நமக்கு நண்பனா இருப்பார். அப்ப என்ன பண்ணுவோம்? மனது வந்து அமைதியா இருக்கும், குழம்பத்து விஷயம் பத்தி சிந்திக்காது, ஆத்மீக முன்னேற்றத்தை சிந்திக்கும், நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மனது நண்பன். நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய மனது நண்பன். எந்த மனது எதிரியா இருக்கும்? காமம், பேராசை, கோபம், இந்த மனதுல எதிரி. உங்களுக்கு ஒரு ஒரு உதாரண கதை ஒன்று கூட சொல்றேன். இது ஒரு 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 சரித்திரம் பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஒரு கதை ஒண்ணு, அதை நான் ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு படிக்க வேண்டியது. அவந்திபுரம்னு ஒரு இடம், அவந்திப்பூர். அது வந்து இப்போ உஜ்ஜயின்னு சொல்றோம், அந்த ஊர் தமிழ்நாடு இதுல இந்தியாவில உஜ்ஜயின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து அவந்தி பிராமணன் ஒருத்தர் இருந்தார், அவந்தி பிராமணன். அவரு பெரும் செல்வந்தர், நிறைய நிலம், வீடு, ரொம்ப பணக்காரரா இருந்தார். அப்ப அவந்தி பிராமணர் என்ன பண்ணாரு? தான் பெரும் செல்வந்தரா இருந்ததுனால அவர் யாருமே மதிக்கல, யார்கிட்டையும் அதாவது நல்லவங்களுடைய நட்பே கிடையாது அவன். அவருக்கு சொந்தக்காரர்களை மதிக்க மாட்டாரு, நண்பர்களை மதிக்க மாட்டாரு. தன்னுடைய செல்வத்தினாலும் தன்னுடைய பிறப்பிலும் கர்வம் கொண்டு, வீண் அகங்காரம் அகந்தை கொண்ட அந்த அவந்தி பிராமணர் எல்லோரையும் அவமதிச்சார். எல்லாரையும் அவமதிச்சாரு. ரொம்ப கொடூரமான குண உள்ளவரா இருந்தார். அப்ப என்னாச்சு? அவரை போல குண உள்ளவங்க தான் அவர் கூட இருந்தாங்க, ஆமா சாமி போடுறவங்க. நண்பர்கள் ரெண்டு விதமான நண்பர் உண்டு. ஒரு நண்பர் நம்மளுடைய குறைய சுட்டி காமிப்பாங்க, இனி ஒரு நண்பர் நம்ம சொல்றதெல்லாம் ஆமா ஆமா தலையாட்டுவாங்க. எந்த மாதிரி நண்பர் நம்ம கூட வச்சுக்கணும்? நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்களேன். ரெண்டு விதமான நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர்கள் நம்ம செய்வது தவற சுட்டி காமிக்கிறவங்க, அவங்க நம்ம கூட வச்சுக்கணுமா? இல்ல நம்ம என்ன சொன்னாலும் கரெக்ட் கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற நண்பரை கூட வச்சுக்கணுமா? எந்த மாதிரி நண்பரை கூட வச்சுக்கீங்க? ஸ்ரீராம் பிரபு, ஸ்ரீராம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. அப்புறம் தவறு சுட்டி காட்டுபவர், தவறு எடுத்து சொல்றவங்க, எஸ் வெரி குட். அப்ப நமக்கே நல்லா தெரியுது, ஆனா நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா உண்மையை சொல்லணும். உண்மை உண்மை என்னன்னா, நம்மளை கிரிட்டிசைஸ் நம்மளுடைய கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல, நம்மளுடைய தவறை சுட்டி காமிக்கிற நம்பர் நம்ம கூட வச்சுக்க பிடிக்காது. காரணம் என்னது? இவன் என்ன வந்து நான் பண்ற தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படிங்கும்போது அந்த மாதிரி நட்பு நமக்கு பிடிக்காது. அதே சமயம் நம்ம செய்யற தப்புக்கு வந்து இல்ல இல்ல பரவாயில்ல, நீ செய்யறது கரெக்ட் தான். இப்ப உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன்.
துரியோதனன் வந்து தவறு பண்ணான். ஆனா கர்ணன் என்ன பண்ணாரு, துரியோதனுடைய நெருங்கிய நண்பன். அப்ப கர்ணன் என்ன பண்ணிருக்கணும், துரியோதனுடைய தவறை சுட்டி காமிக்கணும். ஆனா என்ன பண்ணாரு, துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணார், துரியோதனுக்கு சாதகமா இருந்தார். அதே போல நீங்க ராமாயணத்துல பாருங்க, ராமாயணத்துல ராவணன் கூட இருந்தவங்க எல்லாம் ராவணனுக்கு பயந்து சப்போர்ட் பண்றவங்க, அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே ராவணனுக்கு பயந்து அவன் என்ன பண்ணாலும் நீ செய்யறது கரெக்ட் தான். விபீஷணன் மட்டும்தான் சொன்ன ராவணா நீ செய்த தவறு. விபீஷணன், மண்டோதரி, மால்யவான் இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் ராவணனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நீ பண்றது தவறு, சீதா மாதாவை திருப்பி விட்டுடு. ஆனா மற்ற கூட இருந்த அமைச்சர்கள் மந்திரிங்க எல்லாருமே ராவணனுடைய தவறுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அப்ப என்னைக்குமே வந்து எங்களுடைய பூர்வாச்சாரியர் ஒருத்தர் பக்தி சித்தாந்த மகாராஜ் ஒருத்தர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாரு, உன்னுடைய பிழைகளை சுட்டி காமிக்கிற நண்பனை பக்கத்துல வச்சுக்க, உன்னை புகழ்ற நண்பனை பக்கத்துல வச்சுக்காது. யார் வந்து உன் குறைகளை உன் பிழைகளை திருத்துகிறார்களோ, உன் பிழை உன் நீ செய்யும் தவறை திருத்தக்கூடிய நண்பனை பக்கத்துல வச்சுட்டா உனக்கு ரொம்ப நல்லது, உன்னுடைய உன்னை வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும். ஆனா உன்னை புகழக்கூடியவங்கள பக்கத்துல வச்சுக்காத, அது உன்னுடைய அழிவுக்கு காரணமாயிடும். உன்னை புகழ்ந்து புகழ்ந்து உன்னை வந்து கீழே தள்ளிடுவாங்க, பின்னாடி இருந்து உன்னை கீழே தள்ளிடுவாங்க. அப்ப இந்த அவந்தி பிராமணருக்கு என்ன ஆச்சுன்னா, அப்ப அவந்தி பிராமணருடைய சங்கம் இவரை போலே இந்த குறுக்கு புத்தி உள்ளவங்க பேராசைக்காரங்க, பேராசை, கர்வம், பொறாமை, அகங்காரம், இந்த மாதிரி விரோதிகள், இந்த மாதிரி குணமுள்ள நண்பர்கள் அவர் கூட இருந்தாங்க. அப்பவும் விரோதி தான், நண்பர்கள பேர்ல விரோதிகளை கூட வச்சுக்கிட்டாரு. காரணம் இவங்களுக்கு எல்லாம் ஒரே குணம், ஏமாத்துறது, அப்புறம் திருடுறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி குணம் உள்ளவங்க, பொறாமைக்காரங்க, பேராசைக்காரங்க, கோபப்படுறவங்க. அப்போ இந்த அவந்தி பிராமணர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி யாருக்குமே மரியாதை கொடுக்கல, நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருமே எல்லாரையும் உதாசீனப்படுத்தினார். அப்ப திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அவருடைய அவந்தி பிராமணனுடைய திடீர்னு ஒரு நாள் கர்மா அப்படி எப்படினாலும் மாறும் இல்லையா, அவந்தி பிராமணனுடைய சொத்தெல்லாம் அவர் கைவிட்டு போயிடுச்சு. காரணம் என்னாச்சு, கூட இருந்தவங்களே அவர் வீட்டை அபகரிச்சிட்டாங்க, நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நேற்று வரை பணக்காரரா இருந்தவர் அடுத்த சனம் எல்லாம் அவர் கைவிட்டு போயிடுச்சு, அவருடைய சொத்து போயிடுச்சு, வீடு எல்லாம் போச்சு, ஒரே கவலை. இப்ப இதுக்கான காரணம் என்ன, இப்ப என்னாச்சுன்னா அவந்தி பிராமணனுக்கு பெரும் அதிர்ச்சி. நான் நேற்று வரைக்கும் நல்லா தானே வாழ்ந்தேன், இப்படி என் கூட இருந்தவங்களே என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் அபகரிச்சு, சொத்தை அபகரிச்சிட்டாங்க, நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, வீடு எடுத்துட்டாங்க, நடுத்தரவு நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க, இப்ப ஒரு போக இடம் இல்ல. அப்ப எங்க வந்தாரு, சொந்தக்காரங்களை தேடி வந்தாரு, சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும். அவங்க அடிக்காத ஒரே வரட்டி, சிலர் கம்பெடுத்து அடிக்க வந்துட்டாரு. ஏண்டா உன்ட பணம் இருந்தப்ப என்ன ஆட்டம் போட்ட, நீ உன்ட காசு இருந்தப்போ பணம் இருந்தப்ப எங்களை மதிச்சியா அப்படின்னு அடிக்க வந்துட்டாரு. இப்படி சொந்தக்காரங்க நண்பர்களும் அதை விரட்டிட்டாங்க, அடிக்க வந்து உயிருக்கு பயந்து ஓடினாரு. அப்போ ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறேன், என்னுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடந்தது, எனக்கு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி நடந்தது, என்னுடைய செல்வம் என் கையை விட்டு போச்சு, என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே என்னை ஏமாத்திட்டாங்க, நான் யாரும் அவங்க மதிச்சுனோ அவங்களும் இப்ப என்ன ஏத்துக்க தயாரா இல்ல, என் கூட இருந்தவங்களும் என்னை விலக்கிட்டாங்க, நான் யாரும் அவமதிச்சுனா அவங்களும் இப்ப என்னை ஏத்துக்க தயாரா இல்ல, அப்ப என்னுடைய நிலைமை என்னது, என்னுடைய நிலைமைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றேன், என்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம். இப்ப நம்மளா கூட ஒரு நாள் உட்காந்து யோசிப்போம், இந்த அவந்தி பிராமணுடைய கதை ஒரு உணர்த்துற பாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான். பகவத்கீதை பாகவதமும் கற்றுக்கொடுக்கூடிய பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கான காரணத்தை தேடுவோம், எனக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு. ஓகே, எல்லாம் ஷேர் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னுடைய கஷ்டத்துக்கான காரணம் என்ன, அதை எப்படி சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது, இதுல இருந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். நான் ஷேர் பண்ணட்டுமா, நான் ஷேர் பண்ணதும் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும், ஷேர் ஆகாது அதுல.
அது வருது. இந்த போட்டு போச்சு. ஓகே, அப்போ அவந்தி பிராமணன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்ன தேட ஆரம்பிச்சாரு. இப்ப நம்ம கூட உட்காந்து யோசிப்போம், ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, திடீர்னு நம்முடைய செல்வம் கையை விட்டு போயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சு, எங்கேயாவது விபத்து நடந்துருச்சு, எதிர்பாராம வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்வியெல்லாம் ஏற்படுது, கஷ்டம் வருது, தோல்வி வருது, அடி மேல அடி வருது. அப்ப என்ன பண்ணுவோம், இதற்கான காரணத்தை தேடுவோம், என்ன காரணமா இருக்கும். அப்ப அவந்தி பிராமணர் உட்கார்ந்து யோசிக்கிறார், என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை என்னுடைய முன்ஜென்ம கர்ம காரணமா இருக்குமோ, நான் முன் ஜென்மத்துல செய்த வினையினால எனக்கு அடுத்தடுத்து இப்ப கஷ்டங்கள் வருதோ, இப்ப என்னுடைய சொத்தை என் கைவிட்டு போயிடுச்சு, என்ன என்னுடைய என் கூட இருந்தவங்கள என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை யாரு நான் உதாசீனப்படுத்தணும் அவங்களும் என்னை ஏத்துக்க தயாரா இல்ல, அப்ப என்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்ன, என்னுடைய கர்ம வினையா இருக்குமோ. அப்ப அடுத்து அவருக்கு வந்து அவந்தி பிராமணன் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே வருது, இந்த இந்த ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி ஒரு ஒரு அனுபவங்கள் ரியலைசேஷன் கிடைச்சிட்டே வருது அவர் வாழ்க்கையில. என்னுடைய பிரச்சனைக்கு எப்படி என் கர்ம வினை காரணமா இருக்கும், ஏன்னா நானே இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அப்ப ஆத்மாவுக்கு கர்ம வினை கிடையாது, நான் இந்த உடல் எடுத்துக்கிறதுனால கர்ம வினை அனுபவிக்கிறேன் இல்லையா. இப்ப நம்ம எல்லாருமே இந்த உடல் எடுத்துட்டு இருக்கிறதுனால கர்ம வினை அனுபவிக்கிறோம், ஆனா ஆத்மாவை கர்ம வினை பாதிக்காது. அப்படி இருக்கும்போது என்னுடைய பிரச்சனைக்கு என் கர்ம வினை காரணம் அல்ல, அப்ப வேற என்ன காரணமா இருக்கும், எனக்கு ஜாதகம் சரியில்லாம போச்சோ, நம்ம எல்லாம் ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுவோம் ஜோசிக்காரங்கிட்ட, என்னுடைய ராகு எப்படி இருக்கு, கேது எப்படி இருக்கு, சனி எங்க இருக்கு, சனி பகவான் சனீஸ்வரன் எங்க இருக்காரு, குரு எங்க பாக்குறாரு, சுக்கரன் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஓடுவோம் ஜாதகத்தை தூக்கிட்டு இல்லையா. அப்போ ஒருவேளை என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னுடைய கிரகங்கள் சரியில்லாம இருக்குமோ, எனக்கு ஒரு ஏழரை சனி நடக்குதோ, இல்லை எனக்கு அஷ்டம சனி நடக்குதோ, இல்லை என்னுடைய எனக்கு வந்து என் நேரம் சரியில்லை, என் ஜாதகத்துல நேரம் சரியில்லையோ, அப்போ அது ஒரு காரணமா இருக்குமோ, என்னுடைய பிரச்சனைக்கு என் ஜாதகம் ஒரு காரணமா இருக்குமா, ஜோசியம் ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சாரு. அதுலயே ஒரு அனுபவம் கிடைச்சது, இருக்காதே, நானே இந்த சரீரம் இல்ல ஆத்மா, அப்ப என்ன வந்து என்னுடைய ஜாதகம் எப்படி பாதிக்கும், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆத்மாவை வந்து எந்த ஒரு கிரகமும் பாதிக்காது, சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ சுக்கரனோ குருவோ எந்த சனீஸ்வரனோ எந்த கிரகமும் ஆன்மாவை பாதிக்க முடியாது, ஆன்மா நித்தியமானது அழிவிட்டுறது. அப்போ என் துன்பத்துக்கு என் ஜாதகம் காரணம் அல்ல, முதல்ல என்ன பார்த்தோம், என் துன்பத்துக்கு என் கர்ம வினை காரணம் அல்ல, ரெண்டாவது என் துன்பத்துக்கு என் ஜாதகம் காரணம் அல்ல, மூணாவது ஒருவேளை தேவர்கள்லாம் என்ன மேல அதிருப்தி ஆயிருப்பாங்களோ, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவர் மகாதேவர் ரொம்ப நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க, இந்த தேவர்கள் என் மேல அதிருப்தி அடைந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ, என்ன தண்டிக்கிறாங்களோ, என்னுடைய துன்பத்துக்கு காரணமா இருக்காங்களோ அப்படின்னு அடுத்து யோசிச்சார். இல்லையே, அவங்களும் காரணமா இருக்க முடியாது, ஏன்னா நானே இந்த சரீரம் இல்ல, நான் ஆத்மா, அப்ப ஆத்மாவுக்கு எந்த தேவர்கள் துன்பம் கொடுக்க முடியும், ஆத்மாவை யாரும் துன்பத்துக்கு உள்ளாக்க முடியாது, ஆத்மாவுக்கு யாரும் துன்பம் விளைவிக்க முடியாது, அப்போ தேவர்களும் காரணம் அல்ல. இப்ப மூணுமே காரணம் இல்ல, என்னுடைய கஷ்டத்துக்கும் என்னுடைய துன்பத்துக்கும் என் கர்ம வினை காரணம் அல்ல, அப்புறம் வேற யாரு, கிரகங்களும் காரணம் அல்ல, சந்திரன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் காரணம் இல்ல, மூணாவது தேவர்களும் காரணம் இல்ல, அப்ப யாருதான் காரணம், யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு, என் மனமே காரணம், என் மனதுதான் காரணம், மனம் பரம் காரணம் ஆமனந்தி ஏதே சம்சார சக்கரே, இந்த உடல்ல என் மனதுதான் எல்லா பிரச்சனை காரணம். ஏன்னா எங்கிட்ட ரெண்டு விதமான குணம் இருந்தது, தெய்வீகமான குணம் அசுர குணம், அந்த தெய்வீகமான குணத்தை விட்டுட்டு அசுர குணத்துல மேலோங்கி இருந்ததுனால நான் தேவையில்லாம பெயர் புகழ் சொத்து பேராசை காமம் கோபம் இதெல்லாம் அடிமையா இருக்கும், அப்ப என் மனம் இந்த குணங்களால் ஆட்டுவிக்கப்பட்டதுனால என் மனம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது, சில விஷயங்கள் நிராகரிக்குது, பிடிச்சமான விஷயங்களை ஏத்துக்குது, பிடிக்காது இது எனக்கு பிடிக்காது, ஒரே மாவுதான், அந்த மாவை வச்சு இட்லி ஊத்துவாங்க, இட்லி பிடிக்காது தோசை வேணும், சிலருக்கு இட்லி பிடிக்கும், சிலருக்கு தோசை பிடிக்கும், சிலருக்கு சப்பாத்தி பிடிக்கும், சிலருக்கு சாப்பாடு, அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, அப்ப பல்வேறு சிந்தனையாளர்கள் பல்வேறு ஜனங்களுக்கு பல்வேறு எண்ணங்கள் இருக்கு, இந்த எண்ணங்கள்லாம் மனதுல தோன்று, இது எனக்கு வேணும் வேண்டாம், அப்ப மனதுடைய வேலை ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கிறது, அப்ப என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என் மனதே காரணம், இதுதான் ஒரு பக்குவமான ஒரு அனுபவம். அந்த அவந்தி பிராமணனுடைய கதை உரத்துக்குரிய பாடம் என்னன்னா, நம்முடைய பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் கிடையாது,
என்னை யாரும் துன்பத்தில் ஆழ்த்த முடியாது. என்னை எப்படி துன்பத்தில் ஆழ்த்த முடியும்? என்னை வந்து தேவர்களோ, என் கிரகங்களோ, இல்லை என் உறவினர்களோ, நண்பர்களோ, எந்த ஜீவராசியும் எனக்கு துன்பம் கொடுக்க முடியாது. என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் என் மனதே காரணம். நான் முதல்ல வசதி இருந்தப்ப சந்தோஷமா இருக்கதா நினைச்சுக்கிட்டேன். இப்ப எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய மனதுதான் இந்த இரட்டிப்பு தன்மையில மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு. இனி என் மனதுதான் எல்லா என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என்னுடைய மனது. அப்ப அந்த மனதை நான் பரமபுருஷரான பகவானின் சேவையில் ஈடுபடுத்த போகிறேன். நான் இந்த உடல் அல்ல, நான் மனமும் அல்ல. அப்ப நான் இந்த உடல் அல்ல, மனமும் இல்ல. அப்ப நான் யாரு? நான் ஆத்மா. இதுதான் ரெண்டாவது அத்தியாயத்துல படிச்சோம். அப்ப கடவுளின் கருணையினால் என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இந்த மனதில்தான் வித்தியாசம் எழுகிறது. என்னுடைய வேதம் பார்க்கக்கூடிய சிந்தனைகள், வேதம் பார்க்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் மனதையே விளைவிக்குது இல்லையா? எனக்கு ஏதாவது துன்பம் நடக்கும் போது எனக்கு மனது வலிக்குது. எனக்கு சந்தோஷம் வரும்போது மனது சந்தோஷப்படுது. அப்ப மனதோட வேலை ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. அப்ப அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதா யோகா. யோகம்ங்கிறது என்னது? மனதை ஒருநிலைப்படுத்துவது, புலன்களை கட்டுப்படுத்துவது. யோக இந்திரிய சஞ்சமா தியானாவஸ்தித தத்ததே ந மனசா பஷ்யந்தீயம் யோகினக. படிப்படியா போய் உக்காந்து மனதை ஒருநிலைப்படுத்துறது, புலன்களை ஒருநிலை கட்டுப்படுத்துறது, இதுதான் யோகா. ஆனா இந்த காலத்துல யோகான்னு சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது யோகாவில் ஒரு பகுதி தான். யோகால வந்து ஒரு பகுதி தான். அப்போ எட்டு விதமான யோகத்துல எட்டு விதமான பகுதிகள் இருக்கு. இதுதான், இது அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. யோகத்துல எட்டு விதமான அங்கம், யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா. யமா அப்படிங்கிறது எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யமா நியமானா நான் வந்து என் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்தந்த விஷயங்கள் யோகத்துக்கு உகந்தது அப்படின்னு ஏத்துக்கணும். இது என் யோகத்துக்கு உதவாது, அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப யம நியமங்கள், ஒரு யோகி என்னெல்லாம் பயிற்சி பண்ணணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், இதெல்லாம் யமா நியமம். அதுக்கப்புறம் ஆசனா. ஆசனா எதுக்குன்னா, இப்ப நான் ரொம்ப நேரம் இங்க உட்கார்ந்துருக்கேன். அப்ப நான் இங்க ரொம்ப நேரம் உட்காருன்னா என் உடம்பு ஒத்துழைக்கணும். எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது, கழுத்து வலி வரக்கூடாது, முதுகு வலி வரக்கூடாது. அப்ப என் உடம்பை என் கட்டுப்பாட்டு வச்சுக்கணும், அதுக்கு ஆசனம். அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. நம்முடைய ஆயுள் காலமே மூச்சு சுவாசிக்கிறதுல இருக்கு. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப வந்து நான் இந்த பூமியில பிறந்து வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு. வருஷங்கள் கணக்கு அல்ல, நம்முடைய ஆயுள் காலம் வருஷங்களை வைத்து கணக்கு அல்ல. நாம் சுவாசிக்கூடிய காத்து தான், எவ்வளவு காற்று உள்ளிருக்கிறோம், எவ்வளவு காற்றை வெளிவிடுறோம், இதுதான் நம்ம ஆயுளை தீர்மானிக்கிறது. அதனாலதான் பிராணாயாமம் பண்றவங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருப்பாங்க. மூச்சு பயிற்சி கட்டுப்படுத்துறவங்க நீண்ட ஆயுள் வாழ்வாங்க, அவனுக்கு வியாதி வராது, நோய் வராது. இப்ப கூட இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் சொல்லி நல்லா பிராணாயாமம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணா உங்களுக்கு வந்து பிரீத்திங் நல்லா இருக்கும், அப்போ உங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோகத்துல இருக்கு. அப்போ அடுத்தது பிராணாயாமம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், புலன்பு விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது. மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நாட்டம் கொள்ளாமல் இருக்கும். அப்போ யோகி ஆக முடியாது, அதுல எல்லாம் போனா. அப்புறம் தாரணா, மனதை ஏக மனதோடு, ஒரே மனதோடு பயிற்சி பண்றது. தென் இறுதியில தியானம், இதுதான் யோகா. இப்ப யோகத்துல எட்டு அங்கங்கள் யோகத்துல. இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, ஒரே வேடிக்கை தான். நம்ம ஊர்ல என்ன வேடிக்கையான யோகா நடக்குதுன்னா, ஒல்லி ஆசனம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஆசனம் இந்த அப்படி தலைக்கு மேல காலெல்லாம் கொண்டு வந்து தலையில நின்று, இதெல்லாம் குட், நல்லதுதான், இந்த உடம்பு நல்லா இருக்கு. ஆனா நான் எல்லா ஆசனமும் பண்றேன், ஆனா சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணல, அப்ப என்ன பிரயோஜனம்? நான் நிறைய ஆசனம் எல்லாம் பண்றேன், நான் பச்சை முத ஆசனம் பண்றேன், நான் சர்வாங்க ஆசனம் பண்ணேன், அந்த ஆசனம் பண்ணேன், இந்த ஆசனம் நான் பிராணாயாமம் பண்ணேன், ஆனா என் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணல. நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், கண்டதி சாப்பிட்றேன்னா எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப யோகாவுடைய பர்பஸ் என்னன்னா, பகவானோட தொடர்பு கொள்றது. அதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஸ்டேஜ், ஒரு படிக்கட்டு போல, ஒன்னொன்னா ஒண்ணுதான் பயிற்சி பண்ணி, அதுக்கப்புறம் உங்க சமாதி நிலை தியானம், அதுக்கப்புறம் சமாதி. இந்த தியானமே ஏழாவது நிலை தான். இப்ப இந்த ஒரு சக்கரம் போட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த யோகாவுடைய ஸ்கிரீன் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கோம்.
இதுல தியானம்ங்கிறது ஏழாவது நிலை, சமாதிங்கிறது எட்டாவது நிலை. அப்ப அந்த ஏழாவது நிலைக்கு நம்ம போகணும்னா இந்த ஒன்னொன்னா கிராஸ் பண்ணணும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ளணும், சிலவற்றை நிராகரிக்கணும். அதாவது என்னுடைய யோகத்துக்கு தேவையான உணவுகளை ஏற்றுக்கொள்றது, தேவையில்லாத நிராகரிக்கிறது. அப்புறம் உடற்பயிற்சி செய்யறது, ஆசனம் பண்றது, அப்புறம் மூச்சு பயிற்சி பண்றது, அப்புறம் புலன்பு விஷயங்கள் விலகி இருக்கிறது, அப்புறம் மனதை இப்படி எல்லாம் செய்தாதான் ஒருத்தர் தியானத்திலேயே வர முடியும். தியானத்துல வந்து மருந்து ஒருநிலைப்பட்டாதான் அவர் சமாதி நிலைக்கு போக முடியும். இன்னைக்கு தியானங்கிறது ஒரு ஒரு 300-400 ரூபாய் பீஸ் கட்டிட்டு போய் அப்படியே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து வந்துடுறாங்க. அது மனதளவுல ஒரு அமைதி கிடைக்குமே தவிர அது உண்மையான யோகம் அல்ல. சின்ன சின்ன ஆசனங்கள் பண்றது இது வந்து மனதளவுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறவங்க பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, நீங்க ஓடாதீங்க உட்காருங்க, அப்ப நம்ம மனதளவுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். அது யோகம் அல்ல, அது யோகத்துக்கு ஒரு பாகம். யோகம் என்பது நாம் நம்மை பகவானோட இணைத்துக் கொள்வது. அப்போ யோகத்துல முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது தான். அந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம நம்ம யோகத்துல பக்குவமாக முடியாது. அப்ப இதை உணர்ந்து கொண்ட அந்த அவந்தி பிராமணர், இனி என் மனதை நான் பரம புருஷரான பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவேன், இனி நான் பௌதீபகார காரியங்களில் ஈடுபடுவேன், பிக்ஷை எடுத்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை பிக்ஷை எடுத்து எளிமையான வாழ்க்கை வாழ போறேன். ஏன்னா ஒரு பிராமணன் வேத காலத்துல பிராமணனுடைய தொழில் என்னன்னா யாசகம் பெற்று வாழ்வது. அவங்க போய் போல்ட் நட் கம்பெனில வேலை பார்க்க மாட்டாங்க, டயர் கம்பெனில போல்ட் நட் கம்பெனில வேலை பார்க்குவாங்க. அவங்க எங்காவது யாசகம் பெற்று என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க, அதான் எளிமையான வாழ்க்கை. அப்ப அவந்தி பிராமணர் முடிவு பண்ணாரு, என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் என் மனமே காரணம். அப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த இந்த ஒரு பாடம் மறந்துடவே கூடாது மனதில். எப்படி ஞாபகம், என்னுடைய துன்பத்துக்கு யாரு காரணம் இல்லை, என் துன்பத்துக்கு என் அப்பா அம்மாவோ, என் பிள்ளைகளோ, என் மனைவியோ, என் கணவனோ இவங்கெல்லாம் காரணம் இல்லை, என் மனதுதான் சொல்லுது. அப்ப என் மனதுதான் என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு. அப்ப அந்த மனதை நான் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்ப அதுல யோகத்துல வந்து பல்வேறு யோக முறைகள் இருக்கு. அதுதான் இந்த இப்போ அடுத்து ஒரு 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 ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கோம் இல்லையா. இதுல வந்து யோகா அப்படின்னாலே நம்ம இணைக்கிறதுன்னு பார்த்தோம், கடவுளோடு இணைவது. யோகா என்றால் கடவுளோடு இணைவது. அதுல யோகாங்கிறது ஒரு லேடர் போல, ஒரு ஸ்டெப், ஒரு படிக்கட்டு போல, ஒரு ஏணியை போல. அந்த யோகாங்கிற ஏணியில பல்வேறு நிலைகள்லாம் இருக்கு. ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி, இது மூணு முக்கியமான யோகம். பகவத்கீதையில பகவான் சொல்றது மூணு முக்கியமான யோகம், ஒன்னு ஞான யோகம், இன்னொன்னு அஷ்டாங்க யோகம், இன்னொன்னு பக்தி யோகம். இதுல வந்து பல்வேறு ஸ்டேஜ் இருக்கு. எப்படி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஏதாவது எதிர்பார்ப்போடு செயல் பண்ணுவாங்க, அதுதான் சகாம கர்மம்னு சொல்லுவோம். எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எனக்கு வந்து புகழ் கிடைக்கணும், எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும், பௌதிகமான வசதி விரும்புறவங்க. பௌதிகமான வசதி விரும்புறவங்க வேதத்துல உள்ள பலநோக்கு கர்மம் செய்வாங்க, பூஜைகள்லாம் பண்ணி தேவதையெல்லாம் வழிபட்டு பௌதிகத்துல வசதியா வாழ முயற்சி பண்ணுவாங்க. அதனையும் கடந்து பௌதிக விஷயங்களை துறந்தவங்க தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு அதை பற்றுதல் இல்லாம இருக்கிறவங்க, அதான் நேற்று நம்ம பார்த்தோம். அவங்க நிஷ்காரம கர்மம், ஆசை இல்லாம செயல் பண்றவங்க. அதுல இருந்து இன்னும் ஒரு படி மேல வரும்போது அவங்க ஞான யோகி. ஞான யோகி தான் என்னதுன்னா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, அப்ப இறைவன் இருக்காரு, அது நான் இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும். நான் இந்த உடல் எடுத்திருக்கிறேன், நான் இந்த உடம்பு விட்டா நானும் கடவுள் ஒன்றாகிடுவோம், நான் வேறு கடவுள் வேறு இல்லை. இது ஞான மார்க்கம், வேதங்களை படித்துக்கொண்டு கடவுளோடு இரண்டரை கலப்பு. அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகம், இதுல எட்டு விதமான சித்திகள் உண்டு. அனிமா, மகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி. ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, ரொம்ப கனமாகிறது, ரொம்ப லேசாகிறது. இப்படி எட்டு அஷ்டமா சித்தி, எட்டு சித்திகளை அடைய முடியும். இன்னைக்கு கூட நிறைய பேரு, ஆனா ரொம்ப பேரை பார்க்க முடியாது, குறைவான ஆட்கள் தான். ஹிமாலயத்துல இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ள போனோம்னா ஹிமாலயத்துக்கு அடுத்துவாருங்க சில யோகிமார்கள் இருப்பாங்க. இந்த திடீர்னு கண் முன்னாடி தோன்றுவாங்க, மறைவாங்க. இன்னைக்கு கும்பமேளான்னு ஒரு பண்டிகை நடக்கும். கும்பமேளாங்கிறது மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடியது, திரிவேணி சங்கம் சொல்லுவாங்க. அலகாபாத், கங்கா, யமுனா, சரஸ்வதி, மூன்று நதி சங்கமிக்கக்கூடியது கும்பமே திரிவேணி சங்கம். அங்க வந்து கும்பமேளா பண்டிகை போறாங்க. அங்க வந்து நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க. அவங்க எங்கிருந்து வராங்க, இதுக்கு முன்ன எவ்வளவு வருஷமா இருக்காங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தவம் பண்றவங்க, விரதம் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா கலியுகத்துல குறைஞ்சிட்டு, ஏன்னா கலியுகத்துல இந்த யோக முறையை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, அஷ்டாங்க யோக முறை. அப்போ மூணு முக்கியமான யோகம்,
ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். நம்ம மூணு பேர் உதாரணமா பார்க்கலாம். இதுல யார் வந்து பக்குவம் அடைஞ்சாங்க, ஞான யோகத்தை பயிற்சி பண்றதுக்கு ஒரு நிலை என்னாச்சு, அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ற ஒரு நிலை என்னாச்சு, பக்தி யோகம் பயிற்சி பண்ணனால. ஏன் பக்தி யோகம் எல்லாத்தை விட உயர்ந்தது? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம், கஷ்டம் ஒண்ணும் இல்லை. விஸ்வாமித்திரன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான், விஸ்வாமித்ர மகரிஷி. விஸ்வாமித்ர ஒரு பெரிய சத்திரிய ராஜவம்சத்துல இருந்தவர். அவர் வந்து வசிஷ்டரோட அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. வசிஷ்டர்கிட்ட காமதேனு பசு இருந்துச்சு. விஸ்வாமித்திரர் ஒரு நாள் தன்னுடைய படைகளோடு காட்டுக்கு வந்த பொழுது வசிஷ்டர் வந்து அவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்தாரு. காரணம், அந்த காமதேனு பசு எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்து, ஒரு சுரபி பசு எல்லாருடைய தேவையும் பூர்த்தி, ஆயிரக்கணக்கான சேவகர்களே பூர்த்தி பண்ணுச்சு. அப்ப எப்படியாவது இதை அடையணும்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர்கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா காமதேனு பசு என்ன பண்ணுச்சு, வசிஷ்டரை விட்டு போக விருப்பம் இல்லை. அந்த நந்தினியோட பசுல இருந்து எண்ணற்ற வீரர்கள் வந்து விஸ்வாமித்திரன் தோக்கடிக்கப்பட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் என்ன முடிவு பண்ணாரு, நான் ராஜாவா இருக்கேன், என்ன விட இந்த முனிவருக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா நான் அந்த நிலை அடையணும். நான் ராஜாவா இருக்கிறத விட பிரம்ம ரிஷி ஆகணும், நான் தன்னை உணர்ந்த ஆன்மாவும். அப்ப காட்டுல வந்து தவம் பண்றாரு, 10,000 வருஷம் தவம் பண்றாரு விஸ்வாமித்திரர். மழை, வெயில், குளிர், பனி எதையும் பொருட்படுத்தாம ஒரு காலை நின்று, ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு ஒரு கால நின்று, ஓம் 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 அப்படி 10,000 வருஷம் தவம் பண்ற. நம்ம ஒரு காலில் 2 நிமிஷம் நின்னா பெரிய விஷயம், ஒரு காலை கீழே வச்சு, ஒரு கால தொடையில வச்சு, ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டோம்னா பெரிய விஷயம் அது. ஆனா அவர் 10,000 வருஷம் தவம் பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷம். அப்ப பூலோகத்துல யாராவது இந்த மாதிரி கடுமையா தவம் பண்ணா இந்திரனுக்கு பயம் வந்துடும், இவங்க எங்கேயாவது என்னுடைய பதவிக்கு வந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணாரு, விஸ்வாமித்திரருடைய தவத்தை கெடுக்கிறதுக்காக இந்திரன் வந்து மேனகான்னு ஒரு தேவமங்கி அப்சரஸ் அமிச்சாங்க. மேனகா வந்தா விஸ்வாமித்திரர் வந்து என்ன யோகா பயிற்சி பண்றாரு, ஞான யோகா பயிற்சி பண்றாரு. அதாவது தன்னை ஒன்று சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி பௌதிக விஷயம்லாம் திறந்து தன் ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து காட்டுல கடுமையா தவம் பண்றாரு. கண்ணெல்லாம் இறுக்கி மூடிட்டார், கண்ணெல்லாம் இறுக்கி மூடி தவம் பண்றாரு. மேனகை வழி கொலுசு சத்தம் கேட்டது, சிங் 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 சிங். மேனகையுடைய கொழுசு சத்தம் கேட்டோன்னு விஸ்வாமித்திர கண்ணை திறந்தாரு, மேனகையுடைய அழகில் மயங்கிடு. என்னாச்சு, 10,000 வருஷம் தவம் மேனகையுடைய அழகில் போயிடுச்சு. மேனகையோடு வாழ்ந்து கடைசியில் அவங்க ஒரு குழந்தை பிறந்த, சகுந்தலான்னு ஒரு குழந்தை, குழந்தைய கொடுத்துட்டு மேனகை வந்து தேவலோகத்துக்கு போயிட்டான். அப்போ விஸ்வாமித்திர பெரும் வேதனை அடைஞ்சார், நான் 10,000 வருஷம் செய்த தவம் வீணா போயிடுச்சு, திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு, திரும்பி 10,000 வருஷம். இந்த முறை என்ன பண்ணாரு, இந்திரா ரம்பா வச்சு இன்னொரு தேவமங்கை அனுப்புறாரு விஸ்வாமித்திர தவத்தை கிடைக்கிறது. இந்த முறை விஸ்வாமித்திர கண்ணை திறந்தாரு, ரம்பா எரிஞ்சு பசுமாயிட்டு. அப்ப பாருங்க, விஸ்வாமித்திரனால தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, தன்னுடைய காமத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்ப யோகா அப்படின்னாலே கோபம், காமம், பேராசை இதெல்லாம் கட்டுப்படுத்துறா. ஆனா ஞான யோக பாதி மிகவும் கடினமானது. விஸ்வாமித்திரர் போன்ற பெரும் மகா ரிஷிகளுக்கும் சவாலா இருக்கு. விஸ்வாமித்திரர் போல பெரும் மகா ரிஷிகளுக்கும் சவாலா இருக்கு ஞான யோகத்தை பயிற்சி பண்றது. அப்ப அவரு தோல்வி அடைஞ்சு இப்படியே 10,000 வருஷம் தவம் பண்ணார் விஸ்வாமித்திரர். அப்ப அதுல தோல்விதான், வெற்றி அவ்வளவு சுலபம் அல்ல ஞான யோகத்துல. அதனை காட்டிலும் ஒரு படி உயர்ந்தது வந்து அஷ்டாங்க யோகம். அதுல 2 பேர் இருக்காங்க, நர நாராயண 2 பேர். ஹிமாலயத்துல பத்ரிகாசிரமத்துல இன்றைக்கும் நர நாராயண தவம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை போல பௌதிகவாதிகள் ஜடக்கண்களால் அவங்களை பார்க்க முடியாது, தெய்வீகமானவங்க. அப்ப இந்த முறை விந்தரர் என்ன பண்ணாரு, போனதுனால ஒருத்தர் தவம் பண்ணாரு, என்னுடைய இடத்துக்கு வந்தவர் பயமா இருந்து, இப்ப 2 பேர் தவம் பண்றாங்களே. இந்த நரநாராயண ரிஷி அஷ்டாங்க யோகம் பண்றாங்க, ஒரு காலில் நின்றுட்டு ரெண்டு கையும் மேல தூக்கி, ஓ நமோ நாராயணாய அப்படி நாராயணனுடைய நாமத்தை வச்சிருக்கிறார், நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த முறை இந்திரன் என்ன பண்ணாரு, ரம்பா, மேனகா, புஞ்சகஸ்தலா, திலோத்தமா, அப்புறம் எல்லா தேவதைகளும் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. எல்லா தேவதைகளும், மேனகா, ரம்பா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலை, எல்லா அப்சர தேவமங்கிகளும் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமா டான்ஸ் பண்றாங்க. தேவலோக மங்கிகளுடைய சிறப்பு என்னன்னா, அவங்க பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகவே வேண்டாம், பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம், அவங்க அழகுபடுத்திக்க வேண்டாம், இயல்பாவே அழகா இருப்பாங்க, இயல்பாவே அழகா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வயதாகாது, நோய் வராது, அந்த மாதிரி ஒரு சரீரம் ஆகும், ரொம்ப அழகு, நல்லா அப்படி பொன் நிறத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த தேவமங்கைகள்லாம் வந்து நடனம் ஆடி ஆடி களைச்சி போனாங்க. இந்த 2 பேரும் விழவே இல்லை,
ரெண்டு பேரும் அவங்களை கவர் அவங்கள அவங்கனால இவங்க ரெண்டு பேரும் கவரவே கவர 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 முடியல, ஈர்க்க முடியல. அப்ப நாராயணர் பார்த்தாரு, அஜோ பாவம், இவங்க எப்படியாவது என்னை வீழ்த்தணும்னு பாக்குறாங்க, இவங்களால என்னை வீழ்த்த முடியாது, மாறாக இங்க இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கு, அதுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். இப்ப நாராயணன் தன் தொடையை தட்டினார், அந்த தொடையிலிருந்து ஒரு அழகான தேவதை வந்தா, அவதான் ஊர்வசி. ஊர் அப்படின்னா சாஸ்கிருத்ல தொடை, ஊர்ல இருந்து நாராயணருடைய நாராயணனுடைய ஊர் தொடையிலிருந்து வந்ததால ஊர்வசின்னு பேர். ஊர்வசியை பார்த்தவொடனே என்னாச்சு, இந்த தேவர்கள் அவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, எல்லா தேவர்களும் ஊர்வசியோட அழகில் மயங்கினாங்க. அப்ப இவங்க ஜெயிச்சாங்க, நரநாராயணன் வந்து மாயை ஜெயிச்சிட்டாங்க, அதாவது காமம் கோபம் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அது ரொம்ப கடினம், அது நம்மை போல உள்ளவங்களுக்கு அவ்வளவு சாத்தியப்படாது. தனி இடத்துல போய் மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, சாப்பிடாம தூங்காம, இப்ப கோயிலுக்கு வர்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. கோயில் கொஞ்சம் தூரம் இருந்தா எப்படி போறது, எங்கிட்ட வண்டி இல்லையே, எல்லாம் நடக்க முடியலையே அப்படிங்கிற சிந்தனையாக்கும் நமக்கு இருக்குது. அப்போ கலியுகத்துல ஞான யோக முறை கஷ்டமானது, அஷ்டாங்க யோகம் கஷ்டமானது, பக்தி யோகமே சிறந்தது. பக்தி யோகம் எல்லோருக்கும் பொருத்தமானது, ரொம்ப சுலபமானதும் கூட. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு பக்தர் இருந்தார், ஹரிதாஸ் தாக்கூர், அவருக்கும் ரெண்டு முறை பரீட்சை வந்தது. எப்படி விஸ்வாமித்திரருக்கு வந்து மேனகா வந்து பரீட்சை பண்ணாங்களோ, நரநாராயண ரிஷிக்கு ஒட்டுமொத்த தேவதைகள் வந்து பரீட்சை பண்ணாங்களோ, ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப எளிமையான பக்தர். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இது உண்மையா நடந்த சம்பவம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். ஜெகநாதபுரியில பூரி கஷேத்திரம், புருஷோத்தம கஷேத்திரம், ஜெகநாதபுரியில கடற்கரைக்கு பக்கம் சித்த பகுலான்னு ஒரு பகுலா மரம் இருக்கு, அங்க ஒரு சின்னதா ஒரு ஆசிரமம், அங்கதான் வாழ்ந்தார் ஹரிதாஸ் தாக்கூர். அவர் தோன்றியது வந்து வங்காளத்துல, மேற்கு வங்காளத்துல. வங்காளத்துல இருந்து அவர் பக்தி பயிற்சி பண்ற ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் நாமம் ஜெயிப்பார், ஜப தியானம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுவார், நாம ஜபம் பண்ணுவார். அப்படி நாம ஜபம் பண்ணி அவரு தன்னுடைய மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் பகவானை பார்த்து நிறுத்தினார். அப்ப அவர் மேல பொறாமை கொண்டு ஒரு மன்னர் என்ன பண்ணாரு, அவர் ஜமீன்தார் ராமச்சந்திரக்கான்னு சொல்லி வங்காளத்துல ஒரு ஜமீன்தார் இருந்தார். இது எல்லாம் உண்மையா நடந்த கதை, இது வந்து நம்ம கிட்ட டைம் பாஸ்க்கோ பொழுதுபோக்கோ சும்மா கதை அடிச்சு விடல, இது உண்மையா நடந்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு பக்தர் இருந்தார், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்ப அவரு ராமச்சந்திரக்கான்ங்கிற ஒரு பொறாமைக்காரர் என்ன பண்ணாரு, ஹரிதாஸ் தாக்கூர் மேல எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம், ஒரு நல்ல பக்தர், நல்ல தவம் பண்றாரு, ஜபம் பண்றாரு, ரொம்ப எளிமையா வாழ்றாரு, அங்கங்கு பிக்ஷை எடுத்து யாசகம் பெற்று வாழ்றாரு, எந்த ஒரு பற்றதும் கிடையாது. அதனால எல்லா கிராமத்து ஜனங்களும் ஹரிதாஸ் தாக்கூர் மேல அன்பு பண்ணாங்க. இது இந்த ராஜாவுக்கு பொறாம வந்துருச்சு, என்ன விட்டுட்டு எல்லாரும் ஹரிதாஸ் தாக்கூர் அந்த சாது பின்னாடி போறாங்களே, அப்ப அவனை அவமானப்படுத்தணும். அப்போ அந்த ஊர்லயே ஒரு அழகான விலை மாது, நல்ல ஒரு அழகான இளம் பெண்ணை கூப்பிட்டு, நீ எப்படியா ஹரிதாஸ் தாக்கூர் என் வலை உன் வலையில வீழ்த்திடு, நான் உன் நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நான் கையை குழம்பா பிடிச்சி அவனுக்கு அவமானத்தை கொடுத்தேன், அவனை வந்து எல்லோரும் அவமதிக்கிற மாதிரி செஞ்சாரு. அப்ப அந்த விலை மாது சொன்ன, சரி அப்படி ஆகட்டும், முதல்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் ஹரிதாஸ் தாக்கூர் என் வலையில விளை வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க காவலாளியோட வாங்க, அவர் கையை குழம்பா நீங்க பிடிச்சிடலாம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது நீங்க பிடிச்சிருங்க. அப்ப இந்த விலை மாது வந்தான் ஹரிதாஸ் தாக்கூருடைய வீட்டுக்கு, ஒரு சின்ன குடிசை, அங்க முன்னாடி துளசி செடியை வச்சுட்டு துளசி மாடா இருக்கு, துளசி தேவி முன்னாடி உட்கார்ந்து ஹரிதாஸ் தாக்கூர் நாம ஜபிக்கிறார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, தொடர்ந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த விலை மாது வந்து ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்தா அவரை 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 வந்து மயக்க முடியல. அப்ப அவர் சொன்னாரு, அந்த விலை மாதுட்டு பேசினார், இந்த மாதிரி நான் என் குருவுக்கு வாழ்ந்து கொடுத்துருக்கேன், நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நாம ஜபிக்கணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் என்னை தேடி வந்துட்டீங்க, உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் இந்த மாலையை முடிச்சது என்னுடைய ஜபத்தை தான், என்னுடைய ரொட்டீன் சாதனா, என்னுடைய ரொட்டீன் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, என்னுடைய பக்தி சேவையை நான் முடிச்சிடறேன், என்னுடைய ஜப தியானத்தை நான் முடிச்சிடறேன், முடிச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன். இந்த விலை மாதம் உட்கார்ந்து இருந்தா ராத்திரி ஆச்சு, அவர் ஜபிச்சுக்கிட்டே இருந்தார், அவர் தூங்கி போனான். அவரா தன்னை உணர்ந்த ஆத்மா, அவரே தன்னை மறந்து அப்படியே ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப முதல் நாள் உட்கார்ந்து இருந்தா தூங்கி போனான், ரெண்டாவது நாள் வந்தா, அப்ப ரெண்டாவது நாள் சொன்னாரு, நேர்த்தி என்னால உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ண முடியல, இன்னைக்கு எப்படியாவது என்னுடைய பிரேயரை நான் சீக்கிரம் முடிச்சதே உங்களை திருப்திப்படுத்துறேன். ரெண்டாவது நாள் ஜபிச்சு ஜபிச்சு அவரும் ராத்திரி ஆச்சு, அன்னைக்கு தூக்கி போனான். இப்படி 3 நாள் தொடர்ந்து, இன்னைக்கு சொன்னார் 3வது நாள் ஆயிடுச்சு,
ரெண்டு நாளா உங்களை நான் ஏமாத்திட்டேன், என்னால என்னுடைய பக்தியை முடிக்க முடியல, எனக்கு நான் குருவுக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்ற முடிய நிறைவேற்றவர்னா நான் அதை வந்து அதுல இருந்து நான் மாறக்கூடாது, நான் என்னுடைய என்னுடைய ஜபத்தை நான் முடிச்சுட்டு இன்னைக்கு எப்படியாவது நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். மூணாவது நாள் பாச்சு அவர் ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய தூய்மையான மனதும் அவருடைய அந்த சப்தம், அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தூய்மையான மந்திரத்தை அந்த சுத்தமான பக்தருடைய திருவாயிலிருந்து கேட்டதுனால அந்த விலை மாதருடைய ஹிருதயம் மாறியது. அப்படியே ஒரு திருப்பாதங்களை விழுந்துட்டா மூணாவது நாள், சுவாமி என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்க வந்தேன், ஆனா உங்களுடைய பக்தியும் உங்களுடைய எளிமையும் உங்க பணிவு உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய தியானம் என்னை கவர்ந்து விட்டது, என்னையும் உங்க சீடரை ஏத்துக்கங்க அப்படின்னு சரணாகதி பண்ணேன். அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஒரு ஜபமாலை கொடுத்து நீங்க உட்கார்ந்து இதே மாதிரி ஜபம் பண்ணு அப்படின்னு அவர் வேற கிராமத்துக்கு போயிட்டாரு. இப்ப என்னாச்சு பாருங்க, பக்தி யோகத்துடைய சிறப்பு என்னன்னா அவர் பக்தியிலிருந்து விலகும் இல்லை, தன்னை பக்தியிலிருந்து விளைவைக்க வந்த அந்த விலை மாதிரும் பக்தராக்கிட்டார். இதுதான் பக்தி யோகத்துடைய மகிமை. பக்தி யோகம் ஏன் உயர்ந்ததுன்னா பக்தி யோகத்துல வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பகவானுக்கு சேவை பண்றோம், நாம ஜபிச்ச மனதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால தொடர்ந்து மனதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது என்ன ஆகுது, மனது ஒருநிலைப்படும். செயற்கையான முறையில மனதை கட்டுப்படுத்த முடியாது. மனதை வந்து செயற்கையான முறையில கிடையாது, மனமே நீ எதையும் நினைக்காத எதையும் நினைக்காத கேட்காது. மனதுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது ஒரு குட்டிச்சாத்தான் போல அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க போலாமா அங்க போலாமா அது பார்க்கலாமா இது. இப்ப இந்த குவாரண்டைன் பீரியட்ல உள்ள வீட்டுல இருக்கவே முடியல, மைண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, வெளியில போகணும் அங்க போகணும் இங்க போகணும், ஆனா இருந்துதான் ஆகணும். அப்போ அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும், நாம ஜபிக்கணும், பகவத்கீதா வாசிக்கணும், பக்தருடைய சத்சங்கத்துல இந்த மாதிரி கதைகள் கேட்கணும், அந்த மாதிரி நம்ம மைண்டை என்கேஜ் பண்ணணும், அப்போதான் மனது ஒருநிலைப்படும். அப்ப பக்தி யோகம் ஏன் சிறந்தது, பக்தி யோகம் ரொம்ப எளிமையானது, பயில்வதற்கு சுலபமானது, அது மட்டுமல்ல அது அசுத்தமானவரையும் தூய்மையாக்கிவிடும். வீழ்ச்சி என்பது பக்தி யோகத்துல கிடையாது. அப்போ மனது புலன், நம்முடைய புறப்புலன் மன புலன்கள் இந்த உடல், அகப்புலன் உள்ளிருக்கிற புலன் மனது, இதை வந்து நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இப்ப இங்க ஒரு அழகான ஒரு சித்திரம் இருக்கு, பிரபுபாதர் வந்து இந்த சித்திரம் கொடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரதம் இருக்கு, இந்த ரதத்துல அஞ்சு குதிரை போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு சாரதி தேர் ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி ஒரு பேசஞ்சர் இருக்காரு, அந்த குதிரையோடைய கயிறு வந்து இந்த சாரதியோட கையில இருக்கு. இப்போ அந்த பேசஞ்சர் குதிரையில உட்கார்ந்துருக்காரு, அவர் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். உதாரணத்துக்கு அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து மதுரைக்கு போகணும், ஒரு ரதம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்பெல்லாம் ரதம் தான், இப்பதான் காரு மோட்டர் பைக்கில் ஓடுது, அப்போ வந்து ரதம் தேர்லதான் குதிரையில தான் போகணும். அப்ப என்ன பண்ணாரு, நான் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து மதுரைக்கு போகணும், ஒரு ரதம் எடுத்துக்கிட்டேன், ஒரு சாரதியை கூப்பிட்டேன், ஒரு டிரைவர் கூப்பிட்டேன், அப்பா ரதம் எடுப்பா நான் போகலாம் அப்படின்னு, நான் ரதத்துல நான் பேசஞ்சர் நான் ரதத்துல உட்காந்துக்கிட்டேன். அப்ப குதிரையை ஓட்டுறவர் என்ன பண்ணாரு, இந்த கடிவாள ஐந்து குதிரையுடைய கடிவாளம் தன் கையில வச்சிருக்காரு, அப்படி ஓட்டுறாரு. இப்ப என்னாச்சு, இந்த டிரைவர் ஓரொரு கயிறா விட்டாருன்னா நான் எங்க போய் சேரணும், அங்க குதிரை ஒன்னொன்னு ஓரோ டைரக்ஷன் இருக்கு, ஓரொரு குதிரையும் ஓரொரு டைரக்ஷன் இருந்துட்டு போகும், என்னுடைய லட்சியம் நான் எங்க போகணுமோ அங்க போக முடியாது. அப்ப இந்த ஒரு உதாரணம் உபநிஷத்து அழகா சொல்லுது, நம்ம உடல் வந்து ஒரு ரதம் போல, நம்ம உடல் வந்து ஒரு ரதம், இந்த ரதத்துல ஆத்மா பிரயாணியா இருக்காரு, அதாவது இந்த உடல்ல ஆத்மா தோன்றது மறையுது, இந்த உடம்பு ஒரு மெஷின் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா, இந்த உடம்பு ஒரு மெஷின் தான். எப்படி பஸ்ல வந்து டிரைவர் ஓட்டுறாரு, டிரைவர் பஸ் விட்டு இறங்கணும்னு பஸ் ஓட மாட்டேங்குது, அப்ப அவரு அந்த அந்த வண்டி ஒரு யந்திரம், அதை ஓட்டுற டிரைவர் ஒத்துருக்காரு. அது போல ஆத்மா இந்த உடம்புல இருக்கு, ஆத்மா வந்து ஒரு பேசஞ்சர். சரி, அப்ப டிரைவர் யாரு, புத்தி தான் டிரைவர், அப்புறம் இந்த கயிறு என்னது, அதுதான் மனசு, குதிரை தான் புலன்கள். இந்த நமக்கு வந்து ஐந்து புலன்கள் இருக்கு, இந்த ஐந்து புலன்களும் மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கு, மனது புத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கு, புத்தி ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமன மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. மனதை விட உயர்ந்தது புத்தி, புத்தியை உடைந்தது விட உயர்ந்தது ஆத்மா, ரைட். அப்ப ஆத்மாதான் உயர்ந்தது, ஆனா அதை நான் மறந்து போயிட்டதுனால நான் என்ன இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறேன், என் உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு நான் புலன்கள் விஷயங்கள் ஈடுபடும் போது என் ஒரு புலன் ஒரு பக்கம் இழுக்குது. அப்போ நான் வந்து என் புலன்கள் பலவீனமா இருந்தா என்ன ஆகும், புலன்கள் பலவீனமா இருக்கும் போது அந்த புலன்கு விஷயத்தை நோக்கி ஓடும், கண் எதையாவது பார்க்கணும், காது ஏதாவது கேட்கணும், ஏதாவது சாப்பிடணும், அப்ப புலன்களையும் நான் கட்டுப்படுத்தணும். புலன்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், மனதால கட்டுப்படுத்தலாம். மனது வந்து நோ சொல்லு, நோ
இது பார்க்க கூடாது, இது சாப்பிட கூடாது, இது வேண்டாம். அப்ப புலன்களை மனதால் கட்டுப்படுத்த முடியும். சரி, மனது பலவீனம், புலன்கள் பின்னாடி மனது ஓடுது. அப்ப மனதை எப்படி கட்டுப்படுத்துறது? புத்தியை கொண்டு கட்டுப்படுத்து. அதான் பழைய சினிமாவில் ஒரு பாட்டு கூட பாடினாங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. புலன்கள் போன போக்கில மனசு போச்சுன்னா நமக்கு ஆபத்து. ஏன்னா அது எப்பவுமே துன்பத்தை தான் போய் முடியும். சிலப்போ அது விருப்பு வரும், சிலப்போ வெறுப்பு வரும், சிலப்போ நஷ்டமாகும், சிலப்போ கோபம் வரும், பல பிரச்சனைகள் புலன்களுக்கு போலாம். அப்ப புலன்களை மனதால் கட்டுப்படுத்த முடியும். மனது பலவீனமா இருக்க அப்ப என்ன பண்ணுவோம்? புத்தியை கொண்டு கட்டுப்படுத்தலாம். புத்தி சொல்லணும், ஏ மனமே என்ன மாதிரி நீ பண்ற, என்ன மாதிரி சிந்தனை வருது உனக்கு, இது உனக்கு பக்திக்கு நல்லது இல்லையே, இது பண்ணக்கூடாது அப்படின்னு மனது சொல்லணும். மனது சாரி புத்தி சொல்லணும். மனது பலவீனமா இருந்தா புத்தி சொல்லணும். அதனாலதான் நம்மளை திட்டுறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உனக்கு புத்தி இல்ல இல்லையா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்ன கேட்கிறாங்க உடனே, உனக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ண? அப்போ அறிவு கொண்டு புத்தியை கொண்டு நான் இதை எடுத்து கட்டுப்படுத்திட முடியும். அதனாலதான் நமக்கு வந்து பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர்கள் நாம ஜபம் கொடுத்துருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. இந்த நாம ஜபம் மனதை கட்டுப்படுத்துறதுக்காக. புத்தியை பிரயோகிக்கிறதுக்கு பகவத்கீதா, எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், எது நல்லது எது கெட்டது, எது தெய்வீகமான குணம் எது அசுர குணம், இது பகவத்கீதை கற்பிச்சு கொடுக்குது. அப்போ நாம ஜபம், பகவத்கீதை, பக்தர் சங்கம், இதுதான் நம்மளை யோகி ஆக்கும். அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுன் அர்ஜுனத்தை சொல்றாரு கிருஷ்ணா, தபசிப்பியோ அதிகோ யோகி ஞானிப்பியோவை மதோதிக கர்மிப்பியோ சாத்தியோ யோகி தஸ்மா யோகி பவா. அர்ஜுனா, அர்ஜுனா நீ எப்போதும் யோகியா இருக்கணும். ஒரு ஞானியை காட்டிலும், ஞானியை காட்டிலும், யோகியை காட்டிலும் நான் பக்தனாக இருக்க வேண்டும். அப்ப பக்தி யோகம் என்பது நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், ஒரு யோகத்துல ஒரு படி, ஒரு மிக உயர்ந்த நிலை. இப்போ நீங்க ஒரு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனீங்க, அதுல வந்து நீங்க வந்து ஒரு 10th ஃப்ளோர்ல போகணும், உங்களுக்கு தேவையானது. நீங்க வந்து ஒரு கார்மெண்ட், ஒரு ஒரு ஜல்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கீங்க, அது 10th ஃப்ளோர்ல இருக்கு, அதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்கு லிப்டும் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? நம்ம எது சீக்கிரமா போகணும், எது கஷ்டம் இல்லையோ அதான் சூஸ் பண்ணுவோம். அப்ப பக்தி யோகங்கிறது லிப்ட்ல போற மாதிரி, லிப்ட்ல ஏறினோடனே சுவிட்ச் போட்டு மேலே கொண்டு விட்டு அவர்ல இந்த படிக்கட்டு ஏறி வரவங்களும் வருவாங்க, ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். படிக்கட்டு ஏறியும் மேல 10th மாடிக்கு, 10th மாடிக்கு லிப்ட்லயும் போகலாம், படிக்கட்டுலயும் வரலாம். படிக்கட்டுல ஏறி வரவங்க கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி உக்காந்து எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு வர்றோம். சிலப்போ வெறுத்து போய் எனக்கு போனா 10th மாடிக்கு என்ன போல போயிடுவாங்க, ஏற அவ்வளவு தூரம் மேலே ஏறுறது. ஆனா லிப்ட் இருந்தா எல்லாரும் டக்குன்னு மேலே ஏறிடுவாங்க. அப்போ மற்ற யோகங்கள் எல்லாம் படிப்படியான முன்னேற்றம், பக்தியில உடனே உயர்ந்த நிலை. இப்போ அஷ்டாங்கத்துடைய முடிவு என்னவா இருந்தது? அஷ்டாங்க யோகத்துடைய முடிவு தியானம், அது பக்தியில ஆரம்பம். நம்ம எடுத்தோடனே ஜபம் பண்றோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப ஜப தியானம் இருக்கு இல்லையா, இந்த ஜப தியானம் பக்தியினுடைய ஆரம்பம். மற்ற யோகத்துல இதுதான் இலக்கு, தியானம் தான், தியானம் செய்யறது மற்ற யோகத்துடைய இலக்கு, அது பக்தியில ஆரம்பம், பக்தியில ஆரம்பம். அப்போ யோகிகளே சிறந்தவர் யாரு? அடுத்த கேள்வி. இப்ப நம்ம இவ்வளவு யோகத்தை பத்தி பேசணுமே சாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப நீங்க யார் தான் சிறந்தவருங்கிறீங்க? அஷ்டாங்க யோகி சிறந்தவரா, ஞான யோகி சிறந்தவரா, பக்தி யோகி சிறந்தவரா? இந்த கேள்வி அர்ஜுனனுக்கு வந்துருச்சு. இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம், இப்ப எந்த யோகிதை கிருஷ்ணன் ரெக்கமெண்ட் பண்றாரு, எந்த யோகிதை சரி? இப்ப கிருஷ்ணரே சொல்லிட்டு மேலைய, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு எல்லா யோகமுறையும் சொன்னாரு, ஞான யோகத்தை பத்தி சொன்னாரு, அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னாரு, பக்தி யோகத்தை பத்தி சொன்னாரு. ஃபைனல் கன்க்ளூஷன், 6th அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம் 6.47, 6th அத்தியாயம் 47th ஸ்லோகம், யோகினாமபி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதக. அர்ஜுனா, யோகிகள்லாம் சிறந்தவர் யார் என்றால், எப்பொழுதும் என்னை உள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிற. அவர் எங்க வேணாலும் இருக்கலாம், அவர் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், வீட்டுல வேலை பார்க்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அவர் வெளியே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம், ஒரு வியாபாரியா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு பிராமணரா இருக்கலாம், ஒரு சூத்திரனா இருக்கலாம், ஒரு சன்னியாசியா இருக்கலாம், ஒரு கிரகஸ்தன், யாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம் உள் மனதில் பகவானை தியானித்துக் கொண்டே இருப்போமே. ஆனால் எப்போதும் என்னை நினைத்து தன்னுள் என்னை எண்ணிக்கொண்டு, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனக ஸ்ரத்தாவான், முழு நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு எனக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தன் ஸ்ரத்தாவான் மஜதே யோமாம், அந்த பக்தன் எனக்கு மிக பிரியமான
அப்ப பக்தி யோகி ஒரு பக்தனே எல்லா யோகியிலும் சிறந்தவனும் மிக பகவானுக்கு நெருக்கமான பிரியமான யோகியும் ஆவான். அப்ப பக்தி யோகிங்கிறது டாப் மோஸ்ட் யோகி, பக்தி யோகம் டாப் மோஸ்ட் யோகா. யோகத்திலேயே மிக உயர்ந்த யோகம் பக்தி யோகம், யோகிலேயே மிக சிறந்தவர் பக்தி யோகி. மற்ற எல்லா யோகங்களும் அதுல வந்துதான் அடைக்கலம், அதுல வந்துதான் முடியுது. அப்ப எல்லா யோகமும் அதுல வந்தா முடியுது. அதனால அந்த பக்தி தான் எல்லாத்திலும் சிறந்தது, அதை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு குட்டி கதை கூட சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்ணிட்டேன். ஒரு ஊர்ல ஒரு ஒரு யோகி இருந்தார். அந்த யோகி நிறைய சீடர் உண்டு. அவர் ஹிமாலயத்துல இருக்கார். ஹிமாலயத்துல இருந்த அந்த யோகிட்ட போய் ஒருத்தர் வந்து யோகா கத்துக்கிட்டார். அப்போ யோகா கத்துக்கிட்டு வந்துட்டாரு. யோகா கத்துக்கிட்டு வந்தவரு அவருடைய காலம் முடிய போகுது, அவர் இறந்து போக போறார். அப்ப தன் பையனை கூப்பிட்டாரு. பையனை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு குரு இருக்கிறாரு, அவர் ஹிமாலயத்துல இருக்காரு, ரிஷிகேஷ்ல இருக்காரு, நீ போ, எனக்கு யோகா கத்து கொடுத்த மாதிரி உனக்கு அவர் யோகா கத்து தருவார், நீ அவரை போய் பாரு. சாதாரணமா நினைக்காத அவரை, அவர் ஒரு சாதாரண யோகியில பரம் யோகி, பயங்கரமான புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி கடினமா தவம் இருக்கிறார். அதனால நான் எனக்கு எப்படி என் குரு வந்து அனுகிரகம் பண்ணாரோ நான் உன்னை அவர்கிட்ட அனுப்புறேன், நீ போவி. அப்ப இந்த பையன் வர்றார். எங்க ரிஷிகேஷனுக்கு அந்த அந்த யோகியை பாக்குறதுக்க வர்றார். பார்த்தா யோகி கடுமையா தவம் பண்றார், குளிர்ல மலையில ரொம்ப எதையும் பொருட்படுத்தாம தவம் பண்றார். அல்ல அப்படி தேஜஸ். ஆனா இந்த பையன் வந்து நமஸ்காரம் பண்ணாரு. ஐயா, இந்த மாதிரி உங்க சீடர் அவருடைய பேரை சொல்லி நான் அவருடைய பையன், அவர் உங்ககிட்டதான் தீட்சை எல்லாம் வாங்கினாரமா, அவங்ககிட்ட தான் நீங்களா ஒரு யோகா எல்லாம் கத்துக் கொடுத்தீங்களா, என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு, எனக்கும் யோகா சொல்லி கொடுங்க. அப்ப ரெண்டு பண்ணாரு, ஓ அப்படியா, நீ என்னுடைய ஆற்றலை நீ பாக்க, என்னுடைய சக்தி நீ என்னன்னு பாருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கங்கை மேல இந்த கங்கா நதிக்கரையில உட்காந்துருக்கேன், இப்ப நான் வந்து எந்த ஒரு உபகரணம் இல்லாம எந்த ஒரு உபகரணம் இல்லாம கங்கையை கடந்து போவேன். அப்படி கங்கை மேல நடந்து போறார், தண்ணி மேல கங்கா நதி ஓடுது, அந்த கங்கா நதி மேல நடந்து போறார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தார். வந்தோடனே சார், பாத்தியா இதுக்கு நான் பல ஆயிரம் வருஷம் தவம் பண்ணேன், பல ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி கடுமையா தவம் செய்து அந்த யோகத்துல பக்குவமாயி நான் யோகத்துல பெரும் யோகியான இப்ப என்னால இந்த கங்கையில நடக்க முடியும், இதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு தெரியுமா உனக்கு, உனக்கு அந்த வித்தையை நான் கத்துக் கொடுக்குறேன். அப்ப இந்த பையன் சொன்னாரு, நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார், நீங்க ரொம்ப நேரம் வீண் பண்ணிட்டீங்க, எதுக்கு இவ்வளவு, எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை, நான் ஒண்ணு பண்றேன், அந்த போட்டுக்காரன் ரெண்டு ரூபா கொடுத்தா என்ன கிராஸ் பண்ணி விட்டுருவான், அந்த போட்டுக்காரன் ரெண்டு ரூபா கொடுத்தா என்ன கங்கையை கடந்து விட்டுருவான், இந்த கங்கையில இந்த கரையில அந்த கரைக்கு போக நான் ஏன் பலாயிரம் வருஷம் தவம் பண்ணணும், நான் ஏன் பல நூறு வருஷம் தவம் பண்ணணும், அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யோகமே எனக்கு தேவையில்லை, நான் ரொம்ப புத்திசாலியா இருக்கேன்ட்டு போய் அந்த போட்டு மட்டும் ரெண்டு ரூபா கொடுத்தாரு, ரெண்டு பைசா கொடுத்தாரு, அவன் போட்டுல போய் இவர் ஏற்றி உட்கார வச்சு அந்த கரையில கொடுத்துட்டார். இது போலதான் பக்தி யோகம், மற்ற யோகத்துல கடினமா செய்து அடையக்கூடிய இலக்கானது ரொம்ப சுலபமா அடைச்சிக்கணும் பக்தியினால, ரொம்ப எளிமை. பக்தி யோகிறது ஒண்ணு கடினமானது இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானது, பயில்வதற்கு மிக சுலபமானதும் இனிமையானதும் கூட. ஹரே கிருஷ்ணா. இதுதான் இந்த ஆறாவது அத்தியாயத்துடைய சாரம், பக்தி யோகமே மிக உயர்ந்தது, பக்தனே மிக சிறந்தவர். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் தான், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்கணும்.